அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம்டா. வணக்கம்டா. என்னடா கொரோனா ஆனதே காணா? ஆமா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப மகிழ்ச்சியா வந்திருக்கிறேன் குட் நியூஸோட. எவனாவது சங்கிக்கு சிக்குனா நீங்க சந்தோஷப்படுவீங்களே? ஆமா ஆமா, கெட்டிக்காரன் புழுகி 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது 4 நாள் கொடுத்தாங்களேடா. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? அரெஸ்ட் அண்ணாமலை. ஆமா, அரெஸ்ட் அண்ணாமலை. ஏன் ட்ரெண்ட் ஆச்சு? இன்னைக்கு புதுசா வந்த வீடியோ, அவங்க குற்றத்தை வெளியே போட்டு உடைச்சு காலி பண்ணிருக்கு. நீ அதை பாத்தியா? அதுக்கு வந்து நம்ம மதுரை உயர் நீதிமன்ற கிளைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கதான் இந்த வீடியோவை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, மதுரை உயர் நீதிமன்றம் ஆய்வு செய்ய சொன்னே இந்த முத்துவேன்ற ஒரு பிஹெச்பி விஸ்வஹிந்து பரிசுடைய ஆளுடைய அந்த செல்போனை முன்னாள் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு உண்மை வெளியாயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா வழுக்கட்டாயமா அந்த பிள்ளைய பேச வைக்க ட்ரை பண்றாங்க. உங்களை பொட்டு வச்சுக்க விடுவாங்களா, பொட்டு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களே அந்த குழந்தை சொல்லுது. அப்போ பொட்டு வச்சுக்க கூடாது, தலையில பூ வச்சுக்க கூடாது, நீங்க மதம் மாறணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை புடிச்சு தொங்கலான்னு ட்ரை பண்ணிருக்காருங்க. மதமாற்றம் காரணமே இல்லைன்னு வேற சொல்லிருக்கு தெளிவா. அதுதான் இன்னைக்கு எல்லாரும் கொதிக்கிறது காரணம். எப்படியாவது தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குது, சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வைத்தறிச்சல் ஏதாவது ஒரு கலவரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சுத்திட்டு உடனே மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டே வான்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல IPS படிச்சிருக்கிறதா சொல்லிட்டு ஒண்ணு தெரியுது இல்ல, அது வந்து அது அதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம ஊர்ல அது ஏதோ சிங்கியோ புலியோ தன்னதனை சொல்லிக்கிறது. ஆனா அடிப்படை அரசியல் அறிவும் அடிப்படை சட்ட அறிவும் இல்லாம ஒண்ணு தெரியுது. இந்த விஷயத்துல பிஜேபியினுடைய தலைமை ஏமாந்து போச்சு அண்ணாமலை விஷயத்துல. எப்படின்னா IPS படிச்சிருக்கிறான், இன்னும் நல்ல இந்துத்துவ மதவெறி மண்டையில ஏறி இருக்குது. நாங்கனால நம்ம ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணுவான்னு நினைச்சு அனுப்பி விட்டாங்க. கடைசியில இங்க வந்து ரொம்ப இது வந்து சங்கிகளினுடைய மூளையே ஒரு மக்கு மூளன்னு வைங்க, அதை விட மக்கா இருக்குது அப்படிங்கிறது. சங்கிகள் மூளை இருக்குடா, அது மூளை இல்ல, அதை அப்படியே எடுத்துட்டு அதுல சாணியை நப்பி அப்படி மூடிடுவாங்க. வேற மாதிரிதான் ஒர்க் ஆகும். சாணியாவதுக்கா செடிங்களுக்கு போட்டா உரமாகும், அது இது அது கூட கிடையாது. ஆமா, அதனால காளிக்கூடு அதுதான். அதனால வந்து இந்த தமிழ்நாட்டுல மதவெறி உண்டாக்கணும், கலவரத்தை உண்டாக்கணும்னு சொன்ன அண்ணாமலையோட கோர முகம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வெளிச்சம் வெளிப்பட்டிருக்கு. அரெஸ்ட் அண்ணாமலைங்கிறது இன்னைக்கு ஃபுல்லா ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆயிருக்குது. நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, தமிழ்நாடு அரசு சமூக நீதியை நோக்கி போயிட்டு இருக்கு. சரி தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போறதுக்கான வேலையை பார்த்துட்டே இருக்காரு. அதுல 1000 இடைஞ்சல், 1000 இடைஞ்சல் இருக்கு, அதெல்லாம் கடந்து அவர் போயிட்டு இருக்காரு. நேத்து நேரம் எங்க கொங்கு பகுதியில, கொங்கு பகுதியில ஒரு இடத்துல கூட டாக்டர் அம்பேத்கருக்கு சிலை கிடையாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் அதை யோசிச்சது கூட கிடையாது. ஆனா முத முதல்ல சமூக நீதியை சமூக மண்ணில விதைக்கணும், தமிழக மண்ணில வளர்க்கணும்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் போய் ஒரு சிலையை வச்சிருக்காரு. எவ்வளவு மிக நீண்ட நாள் கோரிக்கை, மிக நீண்ட நாள் கோரிக்கை. எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க. திருமாவளவன் கோரிக்கை வச்சிருக்காங்க, திருமுருகன் காந்தி கோரிக்கை வச்சிருக்காங்க, நாம நிறைய இடத்துல கம்யூனிஸ்ட் அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனா ஒரு அரசுதான் அதை நல்லா செய்ய முடியும். அதை திசை திருப்பணும்னு பாக்குற மாதிரி வேற, நல்லது நடந்தா அப்புறம் மூடி மறைக்கணும். நீ இன்னைக்கு இதை பாத்தியா, இந்த டெல்லியில ஊர்வலம் போனாங்களே. இந்த விஷயத்துல இன்னும் கூடுதலா சொல்லிடுறேன், இந்த இத்து போனவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதில் சொல்றதே கிடையாது. எல்லாத்துக்குமே அவருடைய செயலான பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப எல்லாம் செயல் எல்லா ஆக்ஷன் தான், வண்டி தூள் கிளப்புறாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இவன் இங்க நல்ல வாய்ப்பா என்னாச்சு, டெல்லியில அந்த ஊர்வலம் குடியரசு நீங்க சொன்னீங்களே டேப்லோ, அதை நான் பாக்குறேன். ஏதோ அந்த கும்பமேளாவனுடைய ஊர்வலம் மாதிரி, கும்பமேளா நடக்கிற மாதிரி வெறும் சாமியார் மடங்களா இருக்குது. அணிலு, குரங்கு, காமதேனு, யாகம் செய்யற முனிவரு, புதிய கல்வி கொள்கை. ஆமா, கோயிலு பூசாருங்க, அப்புறம் காவி உடம்புற சன்னியாசிங்க, சாமியாருங்க, என்ன குடியரசு தின விழாவுக்கு சாக்லேட் லட்டு எல்லாம் கொடுப்பாங்க. இந்த தடவை சுண்டல் பொங்கல் கொடுத்துருவாங்க நினைக்கிறேன்.
இருக்கும் இருக்கும், அப்பதான் கொடியேற்றி சாக்லேட் கொடுத்து எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. இன்னைக்கு சுண்டலை குடுத்து நெத்தியில சுண்டில வச்சு கிளம்பு அப்படின்னு இருப்பாங்க போல இருக்கு. இது ஒரு நாட்டினுடைய அடையாளத்தை அசிங்கப்படுத்துறதானே. அவங்க விரும்புறதுதானே, அதாவது குடியரசு தின விழாவில் நடக்கக்கூடிய இந்த ஊர்வலங்கிறது உலக நாடுகள்லாம் கவனிக்கும், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் பன்முகத்தன்மை ஒற்றுமை இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த குடியரசு தின விழாவில் நடக்கக்கூடிய ஊர்வலத்தோட இது. அந்த இடத்துல நீ ஒட்டு மொத்தமா சாமியார் பயல்களை வச்சு ஊர்வலம் நடத்துறேன்னா அப்ப இந்த நாடு எந்த மாதிரியான சிந்தனை கொண்ட நாடுன்னு உலகத்துக்கு தெரிய விருப்பங்கிறதானே அர்த்தம். அதுல என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் இங்க இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் தான், இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள், அதிகாரத்தை ஏற்று முதல் குரல் தமிழ்நாட்டுல இருந்துதான் போயிருக்கு. இந்த வரலாறு உலக அறிஞர்கள்தான் நமக்கு நம்முடைய வண்டியவே ஊர்வலத்துல பங்கெடுக்க விடல, ஆனா நம்ம தமிழ்நாடு முழுவதும் பங்கெடுக்க வைக்க போறோம்னே இதை திசை திருப்பணும் இந்த ஆட்களுக்கு. அப்ப திசை திருப்பி மக்கள் மன்றத்துல வேற ஒண்ணு பேச வைக்கணும்னு இந்த குழந்தையினுடைய மரணத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க சங்கிங்க. ஆமா ஆமா, அதுல வானதி சீனிவாசன் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க, மதமாற்ற சட்டத்தை கொண்டே வரணுமா உடனடியா, உடனடியா இப்பவே இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும். உடனே வேணும். நான் என்ன கேக்குறேன்னா தம்பி, இம்புட்டு அக்கறை இருக்குல்ல அந்த கும்பலுக்கு, அதுவும் திமுகவின் வீட்டு ஒரு பிள்ளை, திமுகவுலதான் அவங்க அந்த பிள்ளையுடைய அப்பா இருந்தாரு, நாங்கள் அவர்களுக்காக தான் நீதிக்கு கேட்கிறோம். ஏன் உனக்கு என்ன அவங்க அக்கறை, திமுக கட்ட பிள்ளை தெருவில் நிக்கிற பிள்ளைகளுக்கே திமுக உதவி செய்யும் போது அவன் வீட்டு பிள்ளைக்கு அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, உனக்கே அக்கறை கேட்கணும்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையும் தன்னுடைய குழந்தைகளாக சகோதரிகளா பார்த்து நடத்துறது தமிழ்நாடோட முதலமைச்சர் இருக்காருடா, நீ யாரா வேணா வந்து கேக்குறதுக்கு. அதுல இன்னொன்னு தெரியுமாடா, முன்னாடி கேஸ் கொடுக்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க வெளியே வந்து பயந்துகிட்டு, ஏன்னா அவங்க அவமானப்படுத்துவாங்க, நியாயம் கிடைக்காதுன்னு பொம்பளை பிள்ளைங்க கேஸ் கொடுக்க பயந்தாங்க. இந்த கடந்த ஒரு கிட்டத்தட்ட 6-7 மாதமா எங்க அத்துமீறல் நடந்தாலும் உடனே வந்து கேஸ் கொடுக்குது. பள்ளிக்கூடத்துல 10, 9, 8 நம்பருக்கு போனை போட்டு இந்த வாத்தியார் சரியில்ல அவனை தூக்கி உள்ள போடணுங்க. நீங்க சொன்ன உடனேதான் தெரியுது, தமிழ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாட புத்தகத்துல தீண்டாமை ஒரு பாவ செயல் பெருங்குற்றம் அப்படிங்கிற இடத்துல 19-8 நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துல ஒரு ஓரத்துல சவத்துல இந்த நம்பரை ஒட்டி வச்சுதான் இருக்கணும்ன்றாங்க. நம்ம என்ன கேக்குறோம், பொம்பளை பிள்ளைங்க பாலியெல்லாம் சுரண்டப்படுறாங்கன்னு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற மட்டும் இல்ல தீர்வே, அடுத்து ஒரு பிள்ளை பாதிக்கப்படாம ஒரு வேலையை செய்யறாங்கல்ல. ஆனா இந்த கும்பல் இருக்குல்ல எந்த நல்லதுக்கும் தெருவுக்கு வரல. நான் என்ன கேக்குறேன், ஒத்த பிள்ளை செத்ததுக்கு நீங்க வந்து நிக்கிறீங்களா தெருவுல நியாயம் கேட்டு, 19 பிள்ளைகளுக்கு மேல நீட் தேர்வுக்காக செத்துருக்காங்க அத்தனையும் இந்த பிள்ளைங்க, வா நீட்டுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவோம் வந்து கேள்வி, நீ யார் நேர்மையான இருந்தா அது மட்டும். I am tired of trying னு எழுதி வச்சுட்டு ஒரு பொண்ணு தூங்குனுச்சு, என்னால முடியல, என்னால நான் என்ன சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. நூத்துக்கணக்கான 1000-க்கணக்கான சூழ்நிலைக்கான இந்து பிள்ளைகளுக்காக நீங்க நிக்கல, என்ன நாடகம் போட்டு இருக்கீங்க? இந்த கோப உணர்வோட இந்த நட்டான் நட்டான் ஒருத்தவரு, அவர் ஒரு குழு அமைச்சிருக்கிறாரு, என்ன உண்மை கண்டறியும் குழு, அது கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு காலையில உண்மை வெளிப்பட்டு போச்சு, குட்டு வெடிச்சு போச்சு, உடனே மத்தியானம் ஒரு குழுவை போட்டாங்க, உண்மையும் கண்டறியும் குழு. ஏன்னா ஊரெல்லாம் துப்ப ஆரம்பிச்சுல காரிக்காரி, உடனே ஒரு உண்மை கண்டறிஞ்சு. அதுல என்ன தெரியுமா தம்பி, கர்நாடகத்துல இருந்து ஆள் போடுவாங்கலாம், மகாராஷ்டிரத்துல இருந்து ஆள் போடுவாங்க, எல்லா ஸ்டேட்ல இருந்து 4 பேரை போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெண்ணை போட மாட்டாங்க. ஏன், பிஜேபியில பொம்பளைகளே இல்லையா, அறிவுசார் தமிழ்நாட்டுல இல்லையா, பிஜேபியில இவங்க உண்மை கண்டறியும் குழுன்னு சொன்னவானே அவங்களே சிரிச்சுட்டு போயிட்டாங்களாம், போங்க ஏன் நீங்களும் உங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல எல்லாரும் தலையில அடிச்சுக்கிட்டாங்களாம், வந்துட்டாங்கடா இவங்க, என்ன திருந்த மாட்டாங்களாடா, ஏன்டா அப்படி இருக்காங்க அப்படின்னு.
அப்ப உண்மை கண்டறியும் குழு எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை கூட இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க என்னையா உண்மையை கண்டறிய போறாங்க? முதல் தமிழ் தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே, இவங்க போய் என்ன உண்மையை கண்டறிய போறாங்க? இல்ல, அதாவது இவங்க குட்டு வெளிப்பட்ட உடனே இவர்களுக்கு வந்து என்ன பண்றது அப்படிங்கறது தெரியல. ஏற்கனவே தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, எல்லா இவங்க வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்றது இல்ல, செயல் மூலமா அதை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. முதல் நாள் வந்து இந்த ஊர்வலத்தை ஒன்றிய அரசு நிப்பாட்டிடுச்சுன்னா அதை திசை திருப்பறதுக்கு பெரியார் சிலை வருமானு கேட்டாங்க, ஆனா பெரியார் சிலைய ஊர்வலத்துல வச்சாச்சு, அம்பேத்கர் சிலைய வச்சாச்சு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல ரேஷன் கடையில சிறுதானியங்கள் கொடுக்கக்கூடியதுல கூட கொண்டு வந்து வரகு கேழ்வரகு இந்த அரிசி தினை அரிசி இதெல்லாம் போய் அவங்க வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க. சாமானியனுக்கு அரிசி வாங்கவே காசு இல்லைன்னு போது இந்த தானியங்களை சிறுதானியங்களை ரேஷன் கடையில கொடுத்தா யாரெல்லாம் அதை வாங்க முடியாத சூழல் அத்தனை பேர் கிடைக்கும்ல? இது ஒரு மிக முக்கியமான சம்பவம் தானே? டாக்டரே சொல்லிருப்பாரு, ஐயா சுகர் வந்துருச்சே நீங்க கண்டிப்பா. இதெல்லாம் தான் இவங்களால பொறுத்துக்க முடியல. எப்படியாவது இந்த இந்த ஆட்சியே வராது, இங்க ஆட்சியே வரமாட்டாங்கன்னு ஜாதக கட்டம் கணிச்சானுங்க, வந்துட்டாரு. இல்ல இல்ல இவருக்கு ஆட்சி நடத்த தெரியாதுன்னாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் புகழ்ந்து பேசக்கூடிய வகையில ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அததான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணமா இருக்கு. நேத்து நைனா நாகேந்திரன் வந்து உண்ணாவிரத போட்டி போது நடந்துச்சுலடா, உண்ணாவிரதம் பந்தெல்லாம் போட்டு எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு போய் இந்த சமோசா ஜூஸ் சுண்டல் அப்புறம் காபி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிச்சிங்கள வீட்டுல, அதுல வீரா வேஷமா பேசியிருக்காரு. 4 ஆண்டுகள் தான் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, திமுக அடையாளம் தெரியாது. இது யார் சொல்றா? அதிமுக முதுகுல ஏறி சவாரி பண்ணி ஜெயிச்ச பிஜேபிக்காரன் சொல்றாரு நைனா நாகேந்திரன். அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல. பாஜக காரனுக்கும் அசிங்கம் இல்ல, அதிமுக காரனுக்கும் அசிங்கம் இல்ல. என்ன உங்க கட்சியில ஆம்பளையே இல்ல பாரு, நாங்க தான் எதிர்கட்சியா இருந்து பேசுறோம்னு சொல்றாங்க. ஏ இதென்ன முத தடவை அசிங்கப்படுத்தினது? ஏற்கனவே குருமூர்த்தி அசிங்கப்படுத்தலையா? நீங்க எல்லாம் ஆண்களாடா ஆம்பளைங்களாடான்னு கேட்டாரு. அன்னைக்கே இங்க வர மண்டமா நின்றுட்டு தான் இருந்துச்சுங்க. சோ இவங்க எல்லாம் அப்பாற்பட்டவர்கள். பரவாயில்ல பரவாயில்லன்னு எடப்பாடி சிரிச்சிட்டு போனாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பொய் கூட்டத்திற்கு ஒரு சாவுமணி அடிக்கணும், நிரந்தரமா ஒரு ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு சூழலை இங்க உண்டாக்கணும். ஏன்னா மக்கள் அமைதியா வாழணும், நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும், குழந்தைகள் நல்லா படிக்க வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா வாழணும்ன்ற சூழல்ல நம்ம இருக்கோம். இதை கெடுக்கிற இவர்களை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரனுடைய அதிரடி செயல்பாடுகளால சங்கி கூட்டம் பயந்து போய் தான் கிடக்குது. இவர்களை தனியா வேற பயமுறுத்தணுங்கிறீங்களா? ரைட்டு, ஆமா விட்டுற கூடாதுல்ல, புடிச்சு செஞ்சு விட்டுறோம்ல. ஆமா செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். ஆமா.